வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கதிராமங்கலம் மக்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் அரசின் பலவீனமா மக்களின் அறியாமையா என்பது குறித்து நம்மிடம் விவாதிக்க திமுகவின் வழக்கறிஞர் திரு தமிழ்தாசன் வந்துள்ளார், அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். பாஜகவின் திரு நாராயண் வந்துள்ளார், அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு தமிழ்தாசன், இந்த கதிராமங்கலம் மக்களின் தொடர் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எவ்வித பேச்சுவார்த்தைக்கும் அந்த மக்கள் உடன்படிக்கை வராமல் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் மக்களின் அறியாமை என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது, மற்றொரு பக்கம் அரசின் பலவீனம் என்று சொல்லப்படுகின்றது. இவை இரண்டில் எது இங்கு ஓங்கி செயல்படுகின்றது? இது எது போன்ற நிலை அங்கு தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது? பொதுவாக இது வந்து எரிவாயு எண்ணெய் நிறுவனம், மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், ஓஎன்ஜி எடுக்கக்கூடிய சரி ஒரு குத்தகை எடுத்து தனியார் நிலத்திலே இதை பண்ணியிருக்கு. இது தொடர்ந்து 2001 தனியார் நிலத்தில் எடுக்க இந்த குத்தகை எடுத்து இது நடத்தி கொண்டு இருக்கிற அந்த நிறுவனம் திடீரென்று அந்த நிலத்தில் வந்து விவசாயிகளுக்கு இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது எதற்கு காரணம் என்று சொன்னால், அவர்கள் அங்கே எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கிறது, இது வந்து ரொம்ப மக்களுக்கு ஆபத்தானது, விவசாயினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், சரி ஆகவே இதை வந்து குடிநீர் மற்றும் நில விவசாயம் இதெல்லாம் பாதிக்கும், சுற்றுச்சூழல் பாதிக்கும், நோய்கள் உருவாகும் என்றெல்லாம் சொல்லி தான் அவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கினார்கள். சரி, அப்படி தொடங்கியிருக்கும் போது ஏற்கனவே மே மாதம் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் இருக்கும்போது அவர்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ஓஎன்ஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து சில உபகரணங்கள் எடுத்து போனோம் மே மாதம், அப்படி 18 எடுத்து போன நேரத்தில் இவர்கள் தவறாக மீத்தேன் எடுப்பதற்காக அதற்கான ஆயத்த பணிகள் செய்வதற்காக கொண்டு வருவாங்க என்று சொல்லி ஒரு போராட்ட களத்தை ஆரம்பித்தார்கள், மக்கள் தடுத்தார்கள். இல்லை, அந்த போராட்டம் அந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மையானது அதைத்தான் சொல்கிறேன். இப்போ அப்படி ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்திய போது அதற்கு பிறகு காவல்துறை, அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் இன்னும் இவர்கள்லாம் வந்து குழுமி அதெல்லாம் என்னென்னு விளக்கம் தந்திருக்கணும் முன்னால். சரி, ஓகே. ஆனால் அந்த நேரத்தில் மே மாதம் அது போன்ற விளக்கங்கள் தர முன்வரவில்லை. மாவட்ட அடுத்த கட்டத்தில் முதலில் கைது செய்யப்பட்டு அவர்கள் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன், மக்களாக ஒன்று யூகித்து ஒரு போராட்டங்கள் நடத்துவது, அரசிடம் விளக்கம் பெறாமல், அரசிடம் விளக்கம் கேட்டிருந்தால் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக, அந்த மாவட்ட ஆட்சியரோ வட்டாட்சியோ விளக்கம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் மக்கள் அவரிடம் சந்தித்து விளக்கம் பெறாமல் இவர்களுக்குள்ளே ஒரு குழு அமைத்து இவர்கள் போராடுவது, இவர்கள் முடிவு செய்வது, தீர்மானிப்பது எந்த விதத்தில் தவறானது? அதாவது மக்கள் வந்து இங்கே போராட்டம் நடத்தும் போது நடத்துவதற்கு முன்னாலே அந்த எண்ணெய் கசிவு வந்தவுடனே அது ஒரு அச்சம் ஏற்பட்டு, அது பீதி ஏற்பட்டு அந்த மக்களிடத்தில் ஒரு மிரட்சியான நிலை அரசியல் கட்சிகளுக்கு உண்மை நிலவரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த போராட்டங்கள் முந்தும் போது நீங்களாம் இணையக்கூடிய நீங்கள் அச்சமயத்தில் மக்களுக்கு விளக்கி இருக்கலாமே எல்லாம் விஷயம் தெரிந்தவர்கள். இதைத்தான் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் விளக்கம் தர வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள், மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை அவர் இருந்திருக்கிறார், ஆனால் அவர்களிடத்தில் மனு கொடுத்திருக்கிறார்கள், வட்டாட்சியரிடம் கொடுத்திருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கொடுத்திருக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனால் வருவாய் அதிகாரியிடத்தில், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியிடத்தில் கொடுத்திருக்காங்க. சரி, அதாவது இவ்வளவு கொடுத்த பிறகு அவர்கள் இதற்கான விளக்கம் வந்து தந்திருக்கணும், அதாவது இவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், இது அந்த கருவி இல்லை, மீத்தேன் எடுப்பதற்கான உபகரணங்கள் இல்லை, நாங்கள் கொண்டு வந்தது இதுக்கு தான், இந்த எரிவாயு இயற்கை எரிவாயு எடுப்பதற்கான ஏற்கனவே தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கை தான், நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அந்த விளக்கத்தை தந்திருக்க வேண்டும். ஆனால் அதை தரவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் இது போன்ற போராட்ட களத்தை ஆரம்பித்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி ஏற்கனவே காவல் நிலையம் அங்கே கொண்டு சென்று அவர்களை கொண்டு போய் சிறையில தள்ளிவிட்டது. அடுத்த கட்டம் பிணையில் வந்த போது, அடுத்த கட்ட போராட்டம் தான் இப்ப, அந்த பிணையில் வந்த போது கூட மாவட்ட ஆட்சியர் வரவில்லை. சரி, இதுதான் அங்கே இருக்கிறது. இல்லை, அப்போது அந்த மக்களை திசை திருப்புவதும் அந்த மக்களுடைய அறியாமை பயன்படுத்துவதும் ஒரு போராட்ட குழு இருக்கின்றது. அந்த போராட்ட குழு சென்று கண்டிப்பாக அரசிடம் விளக்கம் பெற்றிருக்க வேண்டும், குறிப்பிட்ட ஆள்களிடம் விளக்கம் பெற்று மக்களுக்கு விளக்கம் இருக்க வேண்டும். அப்போது இதுக்கு அடித்தளமாக மக்களுடைய அறியாமைக்கு மிக முக்கிய பங்களிப்பு அந்த போராட்ட குழுவான்னு கேட்குறேன். முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அறியாமை என்பது ஒரு அறிவியல் ரீதியான அடிப்படையிலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றன. சரி, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் அந்த விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய விவசாய தொழிலாளர்கள், அந்த சூழலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த அந்த மக்கள், அவர்கள் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் போராடும் போது இது அதற்கான உங்களுக்கு ஆபத்து இல்லை, அச்சப்படாதீர்கள், ஆகவே இது என்னென்ன நிலை என்று விளக்கக்கூடிய அளவுக்கு மாவட்ட ஆட்சியரோ மற்றவர்களோ முன்னால் வரவில்லை.
சரி கருத்து ஏற்புடையதாலும் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் தடியடி என்பது எப்படி இருக்கும், இது போன்று செயல்படும் என்ற காரணங்களும் கூற்றுகளும் விளக்கங்களும் மக்களும் அறிந்திருப்பார், தாங்களும் அறிந்திருப்பார். அந்த சமயத்தில் தாங்கள் தந்த விளக்கங்களும் எல்லோரும் உணர்ந்திருப்பார். நாம் இன்னும் தொடர்ந்து பேசும். அதிமுக அம்மானி இந்த ஆதரவாளர் திரு ஜவஹர்லி வந்துள்ளார், அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு நாராயணி, பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் இந்த மௌனம், என்ன காரணம், அல்லது எங்கள் அரசுடைய நிலைமை செயல்பாடுகள் சரியில்லையா, அல்லது மக்களுடைய அறியாமையா, அல்லது நீங்கள் வழக்கம் போல சொல்வது போல இந்த போராட்டக் குழு தான் மக்களை தவறுதலாக திசை திருப்பி சென்று கொண்டுவதா? ரெண்டு மூணு விஷயம். ஏன் இந்த மௌனம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா, இல்லை அது என்னென்னு எனக்கு பொதுப்படியாக தான் கேட்குறேன். அப்புறம் வழக்கம் எந்த பக்கம் வழக்கம் போல் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் உங்களுடைய மனத்தில் எதையோ இருத்தி கொண்டு பேசுறது போல தான் தெரியுது. இருத்தி கொண்டு இல்லை, வழக்கம் போல நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது நாட்டுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய செயல் திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையில் ஒரு திட்டங்கள் வரும்போது ஆரம்பத்தில் இந்த மாதிரி போராட்டக் குழுகள் தவறுதலாக மக்களை திசை திருப்புகிறான் பல விஷயங்களை பல சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இந்த நாட்டினுடைய ஒரு அருங்கட்சியாக அரசாக இருக்கிற ஒரு கட்சியில நீங்க வந்து வழக்கம் போல சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதே நான் உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஒன்று இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. பரவாயில்ல, இது போன்ற போராட்டங்கள் வரும்போது தொடர்ச்சியாக இது போன்ற கருத்தில் வரக்கூடிய அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி. சரி, இதில் கதிராமங்கலத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த உரையினுடைய முதல் நிகழ்ச்சியின் துவக்கத்திலேயே சொன்னது போல பல ஆண்டுகளாக அங்கே இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த லீக்கில் ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்குது. இதில் ரிப்போர்ட், ரெண்டு ரிப்போர்ட் வருது. ஒன்று, பொதுமக்களுக்கு சரியான புரிதலை அரசாங்கம் கொடுக்கவில்லை, மாநில அரசு கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஊடகங்களில் வருது. அதே ஊடகங்களில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த உடைப்பு ஏற்பட்ட உடனேயே இதை சரி செய்வதற்காக வந்தவர்களை 10 மணி நேரம் அனுமதிக்கவே இல்லை, நீங்கள் இதற்காக வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிந்த வரையில் நான் ஒரு சில தொழில்நுட்ப அடிப்படையில் இது தெரிந்தவங்களுக்கு கேட்டு அறிந்தது. எனக்கு கூட ஒரு பெரிய அறிவியல் ஞானம் எனக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட, ஆனால் அவர்களும் கேட்டு தெரிந்ததன் அடிப்படையில் இந்த எண்ணெய் கிணறுகள் என்று சொல்லப்படுகிற இந்த எண்ணெய்கள் எல்லாமே 5000 அடிக்கும் கீழாகத்தான் பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது, நேரடியாக எடுக்கப்படுகிறது. அப்படி எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் தண்ணீரில் அது கலக்காது. ஏனென்று சொன்னால் 50 அடி, 100 அடி, 200 அடி, குறிப்பாக அந்த மாதிரியான கிராமங்களிலெல்லாம் 100 அடி, 150 அடியிலேயே தண்ணீர் கிடைக்கிறது. அதிகபட்சம் 300 அடி. ஆனால் கசிவு ஏற்பட்டது கலப்பது இல்லை. அதான் இப்போ கசிவு என்பது ஒரு 20 வருடங்கள் கழித்து ஒரு உடைப்பு ஏற்படுகிறது. இது ஒரு விபத்தாக கூட நாம் கருதலாம். விபத்து கூட கவனக்குறைவால் தான் ஏற்பட்டிருக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, அது கண்டிப்பாக கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ONGC அதிகாரிகள் தொடர்ந்து இதை பரிசோதனை செய்து இதை கண்காணித்து வந்திருந்தால் உறுதியாக இந்த குழாய்கள் அதை வந்து துருப்பிடிச்சிருக்கலாம், இல்லை என்ன காரணத்தினால கசிவு ஏற்படுது கண்டுபிடித்தனர். அதற்கான தொழில்நுட்பங்கள் கூட இப்போது வந்துவிட்டன. அதனால் இது கவனக்குறைவால் அந்த கசிவு ஏற்பட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் இந்த கசிவு என்பது உடனடியாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அங்கே இந்த முக்கிய அந்த மெயின் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இந்த ட்ரில் பண்ணுறதை நிறுத்திட்டாங்கன்னா சரி, உடனடியாக நின்றுடும். ஆனால் 5000 அடியிலிருந்து மேலே கிளம்பி வரக்கூடிய இந்த எண்ணெயானது முழுக்க கசியும். அதாவது இந்த கிளம்பி வர வரையிலும் அந்த அந்த ப்ரெஷரில் வரக்கூடியது எப்படி நம்ம டேங்கில் வந்து ஆஃப் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த லைன் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தண்ணி வீணாக தான் வரும், அவ்வளோ இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும், இருக்கக்கூடிய அளவுக்கு வரும். இதுதான் வந்து கான்செப்ட், ரொம்ப சாதாரண விஷயம். அப்போது
அந்த ஓட்டையை அடைப்பதற்கு 10 மணி நேரம் விடவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அது தவிர அதன் பிறகு காவல்துறையினரே நெருப்பு வைத்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் இல்லை இல்லை மக்கள் வந்து அந்த இடத்துல நெருப்பு கொளுத்தி போட்டாங்கன்னு சொல்றது. இது ஒரு மிகப்பெரிய விபரீத விளையாட்டு தான். ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு இது போன்ற ஒரு சிக்கல் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரு திறந்து விட்டதுனால தண்ணி வந்துச்சு. ஒருவேளை செம்பரம்பாக்கம் ஏரியில் உடைப்பு கூட ஏற்படலாம். அதற்கு உண்டான அத்தனை கண்காணிப்பும் அதற்கு உண்டான எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் என்று தயார் நிலையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தும் கூட ஒருவேளை அதில் உடைப்பு ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதனால் தமிழக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் செம்பரம்பாக்கத்தில் அல்லது புழல் ஏரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புழல் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்போது எங்கு இந்த புழல் ஏரியினாலையும் செம்பரம்பாக்கம் ஏரியினாலும் சென்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் செய்தால் என்னவாகும்? இதுதான் விஷயம். அந்த மாதிரி இந்த இந்த விவகாரத்தில் தவறு எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எங்கே தவறு நடந்தது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இனிமேல் இங்கே என்னையே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்வது என்னை பொறுத்தவரையில் சரியான ஒரு யோசனையாக இருக்காது. சரி, உங்களுடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் நான் திரு ஜவஹர். அதாவது கதிராமங்கலம் இந்த மக்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் தமிழக அரசின் பலவீனமா அல்லது மக்களின் அறியாமையா? இல்லை, எனக்கு புரியலை. நீங்கள் என்ன பலவீனம், தமிழக அரசினுடைய பலவீனம் என்றால் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எதை வைத்து சொல்கிறேன்னா, இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அந்த பைப் லைனில் கசிவு ஏற்படுது, 8 மணிக்கு ஏற்படுது, மாலை 6 மணி வரை தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதற்கு இடைப்பட்டில் தடியடி நடக்கப்படுகின்றது, போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றது. அந்த போராட்டங்களை கட்டுப்படுத்தவில்லை. இந்த கசிவு ஏற்பட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் என்பது எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த விஷயத்தை அந்த மக்கள் அறியவில்லையா, அல்லது மாவட்ட ஆட்சியர்கள் மற்ற அதிகாரிகள் அந்த மக்களுக்கு அந்த மக்களினுடைய அறியாமையை கண்டு அந்த உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். அதே சமயத்தில் சார் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது அந்த அந்த மக்களுடைய அறியாமையும் சிலருடைய தூண்டுதல் தான் இதற்கு காரணம். இது 8 மணிக்கு கசிவு, அதாவது நீங்க சொல்லக்கூடிய மக்களுடைய அறியாமை என்றால் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இவருடைய அறியாமையும் இருக்கின்றதா கேட்கிறேன். இல்ல, இவர்கள் எந்த அளவுக்கு விரைந்து சென்று மக்கள் தான் சார் நான் சொல்றேன். 8 மணிக்கு கசிவு, அது ஆக்சுவலா வந்து ஒரு கசிவு ஏற்பட்டா ஒரு 20 நிமிஷத்துல அந்த கசிவை அடைக்கணும். அதுதான் இது, அப்பதான் வந்து பரவாம தடுக்க முடியும். சரி, ஆனா 8 மணிக்கு கசிவு ஏற்பட்ட கிட 9 மணிக்கு எல்லாம் அதிகாரிகள்லாம் அங்க வந்துட்டாங்க. சரி, நீங்க பாத்தீங்கன்னா 9 மணிக்கு, ஆனா மாலை 6 மணி வரைக்கும் மக்கள் அவர்களை அனுமதிக்கவில்லை. என்ன பண்றாங்க மூலியமா நான் சொல்லிடுறேன். இது ஒரு சம்பவம், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு டேங்கர் லாரி, ஆயில் லாரி போயிட்டு இருக்கும்போது கவுந்துருச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆயில அள்ளுறாங்க. சிலருடைய தூண்டுதல் பெற மண்ணெண்ணிய மேல ஊத்திக்கிட்டு நாங்க சாக போறோம், எங்க குழாய எடுங்க அப்படின்னு ஒரு முழக்கமிடுறாங்க. நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன், நியாயத்தை வந்து நியாயத்தின் பக்கம் நீங்க சொல்லுங்க. முழக்கடுங்க, அதுக்கு சில திமுக காரர்கள் தூண்டுதலாகவும் இருந்திருக்காங்க, அதுக்கு ஆதாரப்பூர்வமான இதுவும் இருக்கு. நான் சொல்லிடுறேன், நீங்க முதல்ல இந்த தடியடிகளை பத்தி நீங்க சொன்னீங்க, திமுக ஆட்சி காலத்தில் எப்படி எல்லாம் தாமிரபரணி ஆற்றில் எப்படி எப்படி எல்லாம் ஓட ஓட விட்டு அப்படிங்கிற கதை நியாயப்படுத்தலாம். திரு நாராயண அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒரு விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்களும் ஏற்படிதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, அது நீங்களும் ஏற்றுக்கிறீங்க, அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஜினியர் வந்தாங்க, 2008 போட்ட அந்த பைப்பு, அது குறைந்தபட்ச பாதை 20 வருடம் இருக்கும், அது தாங்கும். இல்லை 2001 போட்ட பைப் இருக்காங்க தாங்கும், அது ஆரம்பிக்கப்படுது நான் சொல்கிறேன். அதன் பிறகு பார்க்கும்போது அந்த பைப் லைனை ஒரு 20-30 நிமிடத்தில் சரி செய்ய முடியும் என்பது ஒரு சரியான முறை தான். அந்த இன்ஜினியர்களுக்கு அந்த ஆற்றல் திறன் உண்டு என்பது அதுவும் ஏற்புடையது. அதன் பிறகு அந்த மக்கள் ஒத்துழைக்கவில்லை, போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படும் என்ற அடிப்படையில் தடியடி நடைபெறுகிறது. நான் என்ன கேட்குறேன், இந்த தடியடி ஏற்படுவதற்கு முன்பு
எது போன்ற உயர் அதிகாரிகள் சென்று மக்களும் பேச்சுவார்த்தை அறியாமை என்றால் அப்ப அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு அதனுடைய நிலைமை தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லவா? மக்களுடைய அறியாமை தான் நான் உண்மையிலே என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கசிவுது, இதனால் மிகப்பெரிய விபத்து நடக்க போகுது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் போயிடுது, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொந்த இது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, அவர் வந்து உடனே எஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாரு, ஆர்டிஓக்கு தகவல் கொடுக்குறாரு, டிஆர்டிஓக்கு தகவல் கொடுக்குறாரு, எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்து வந்தாங்க போயிடுறாங்க சார். 9 அதிகாரிகளும் மத்தியானமே போயிட்டாங்க. ஆனால் அந்த எந்த அதிகாரிகளையும் உள்ள அனுமதிக்காம நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தாதான் இந்த ஏன் சார் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கார் சார், அவருடைய ஒருத்தருடைய மாவட்ட ஆட்சியருடைய தலைவர் தகவல் இல்லாம ஒரு எஸ்பி போக முடியாது, ஆர்டிஓ போக முடியாது, தாசில்தார் போக முடியாது, எல்லா அதிகாரியும் அனுப்பிவிட்டாரு. நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்பயே வரணும்டா, அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு இப்பயே வரணும்டா, என்ன சார் மனிதாபிமான நியாயமா இது? யாருடைய இது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது நீங்க விளக்குறீங்க மாவட்ட ஆட்சியாளருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது, இது எந்த அளவுக்கு உண்மை என்பது யாருக்கும் தெரியாது சார். மாவட்ட அவர் எல்லா அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்து கட்டுப்படுத்துங்க, விபரீதம் ஆயிடுற போது மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்காங்க, தெளிவுபடுத்துங்க, மண்ணெண்ண தவறா நடந்தா கூட பரவாயில்ல, லேசான தடியடி நடத்தி மக்களை கலைங்க, எல்லாமே தெளிவா சொல்றாரு. லேசான பார்வையில கேக்குறேன், ஒரு 10 மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு தடியடி நடத்தக்கூடிய நீங்கள் அது ஆரம்பத்திலேயே அந்த மக்களை வந்து நீங்க அங்கிருந்து அகற்றி அதை, அதாவது 10 மணி நேரம் நான் சென்ற பிறகு தடியடி விபரீதம், அதாவது ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த தடி நடத்தி நடத்துறதுக்கே இவ்வளோ பெரிய தடி நடத்திட்டாங்க, மக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணி எப்பப்பா இதே 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 பழக்கம். அந்த ஆபத்தான நிலையை நீங்களும் உணர்ந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சார் என்ன சொல்ல சார், ஒட்டு மொத்தமாக அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தான் அந்த அதிகாரிகள் அந்த நேரம் காவல் காத்தாங்க. சரி, இந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணம் என்ற கருத்து என்ற செய்தி எப்போது மக்களிடம் தெரிவித்தீங்க சார்? உடல்நிலை பாதிக்க எஸ்பி போறாரு, ஆர்டிஓ போறாரு, தாசில்தார் போறாரு சார். மாவட்ட ஆட்சியருக்கு உடல்நிலை சரியில்லை சொல்றீங்க சார். நான் சொல்லல சார், ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் வந்து தகவல் கொடுத்துக்கிட்டு ஆதாரமான ஒரு கருத்தான் கேக்குறேன். ஆதாரம் இல்லாம மாவட்ட ஆட்சியர் போயிருப்பாரு, அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நான் என்ன கேக்குறேன், இந்த சம்பவங்கள்லாம் இன்றைக்கு திமுக கையில் எடுத்து பேசுறாங்களே சார், இதுக்கு முன்னாடி திமுக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மக்களை தூண்டி விடுறாங்களா? ஏன் இந்த 15 வருஷமா இந்த சுற்றுச்சூழல் மந்திரிகளாக இருந்தவங்க யாரு சார்? அந்த பகுதியை சேர்ந்த டிஆர் பாலு இருந்தார்ல, அதுக்கு முன்னாடி இப்ப பைப்பு எடுக்கணும், இதெல்லாம் வந்துட்டு சரியா தவறுக்குள்ள நான் வரல. நான் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தூண்டுதல் பேரில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் என்ன கேக்குறேன், மக்களுடைய ஆதரவு அவர் இருக்குன்றீங்களா சார்? இன்றைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா, யாராவது தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க வைங்களா, அவர் அவர் பக்கம் சாயக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்காரு. திமுக தான் தூண்டி விட்டுச்சு. இல்ல, திமுக முன்னே அவர் கேள்வி கேட்கிறேன், மாவட்ட ஆட்சியாளர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் மற்ற உயர் அதிகாரிகள் வந்துட்டு அந்த மக்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்று சொல்லப்படுவது ஒரு கருத்தும், அதே சமயத்தில் மக்களுடைய பார்வையில் பார்க்கும் அந்த குழுவுடைய பார்வையில் எந்தவித விளக்கம் எங்கள் தரவில்லை, எங்களை மிகவும் துன்புறுத்தினார்கள். இது வந்து மே மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னால இருந்து போராட்டம். சரி, மே மாதம் 2 மாதத்துக்கு 18ஆம் தேதி போராட்டம். சரி, அந்த போராட்டத்தை தொடங்கும் போது 18ஆம் தேதி வந்து மக்கள் வந்து பேசணும்னு சொல்லி கேட்கறாங்க, அச்ச உணர்வு ஏற்படுது. 19ஆம் தேதி சில பேர் அவங்க கைது செய்யணுங்கிறாங்க. சரி, அதற்கு பிறகு அவர் பிணையில் கூட வரக்கூடிய அந்த பேராசிரியர் அவர் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. 6ஆம் தேதி, அதாவது போன மாதம், நான் சொல்றது மே மாதம் 5ஆம் மாதமே இந்த போராட்டம், 6ஆம் மாதம் பிணையில் வரக்கூடிய சூழ்நிலை. அதற்கு பிறகு மேலும் வந்து மாவட்ட ஆட்சியர் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள், இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கும்பகோணம் சார்நிலை அந்த வருவாய்த்துறை ஆட்சியர் அவரும் இருங்க, அவரும் இல்ல, நீங்க அந்த போராட்டங்கள் ஆரம்பத்தில் தொடங்குதுன்னா அந்த போராட்டங்கள் தொடங்குவதற்கான அடிப்படை காரணமே தவறுன்னு சொல்லப்படுது. அங்க புதிதாக எதுவும் அமைக்கப்படவில்லை, புதிதாக எடுக்கப்படவில்லை. மக்கள் எடுக்கும் நடவடிக்கை அல்லது அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வேண்டிய அந்த நடவடிக்கைகள் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகளோ அல்லது ஒரு கட்சியை சேர்ந்தவர்களோ அதை எடுக்கும்போது
உரிய விதத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்புடைய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் ஒரே ஒரு அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பரிசோல வரணும். அந்த போராட்டங்கள் எதன் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படுது? இப்ப அங்க இருக்கக்கூடிய போராட்டமே ஒரு எண்ணெய் கசிவு, கச்சா எண்ணெய் தொழிற்சாலப்பட்டது. இல்லை, கச்சா எண்ணெய் எடுப்பதன் காரணமாக அந்த கசிவு ஏற்பட்டதால் அந்த போராட்டம். இல்ல 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 அடுத்த போராட்டம் அங்கதான் நீங்க திசை திருப்பீங்க. நீங்க திசை திருப்ப கூடிய காரணம் என்ன? நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சொல்லுங்க. இந்த போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் என்ன? உள்ள கை செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார். இந்த இடத்துல புதிதாக வேற எதுவும் செய்ய போகிறேன். ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அந்த பைப் லைனை கண்காணித்து ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை மாற்றக்கூடிய அதற்காக ஒரு குழு செல்லும் போது அவர்களான ஒரு குழுவை உருவாக்கி முதலே அடிப்படையில தொடங்கும் போது சொன்னேன். அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது இந்த கருவிகள் இதுக்குத்தான் போகுதுன்னு சொல்லி யார் பொறுப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த சூழல் என்று சொல்லிதான் மக்களுக்கு அந்த போராட்டத்தை உருவாக்கியது யாரு சார்? போராட்டத்தை ஆரம்பித்து இருங்க, வாய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் நீ இல்லன்னா உங்க நீங்க பேசும்போது ரெண்டே வரையில நானும் குறிச்சு அடுத்து வரிக்கு வரி நான் குறுக்கிடுவேன். நான் பதில் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அது போன்ற நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கும்போது அந்த நடவடிக்கையில் அந்த ஏற்கனவே நடைபெற்று அது காவல்துறை அது வந்து சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்து உள்ளே கொண்டு போய்விட்டார். அடுத்த கட்டத்துக்கு வரணுமா இல்லையா? அதிகாரிகள் அடுத்த கட்டம் சொல்றாங்களா இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு வருகிற சாபதிய வருவாய்த்துறை அலுவலர் வட்டாட்சியர் இவர்கள்லாம் வந்து சொல்லும் போது கூட எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழி தரணும், இது வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். அது போல எண்ணெய் எரிவாயு இயற்கை எரிவாயு அந்த கழகத்தை சேர்ந்த நிறுவனமும் வந்து சொல்லணும். இவர்கள் சொல்லுவதை நான் ஏற்க முடியாது என்றுதான் இவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த கட்ட போராட்டம் போராட்டத்தில் மீண்டும் கைது செய்து பெண்கள் உட்பட 3 பேர் 12 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 9 பேர் இரவு பூரா இருக்க வைக்கிறாங்க, 9 பேர் உள்ள அனுப்புறாங்க, மறுபடிக்கு வர்றாங்க. அந்த காரணம் என்ன? இவர்கள் எரித்து விட்டார்கள், இவர்கள் அதிகாரிகளை தடுத்தார்கள், வைகோல நிரப்பி அதை எரித்து விட்டார்கள் என்று முதலமைச்சர் இங்கே சொல்கிறார். தலைவர் ஸ்டாலின் இந்த கேள்வி எழுப்பினார். அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே அவரும் கேள்வி கேட்டிருக்கிறார். நாற்பது நாட்களாக அங்க வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை அவங்களுக்கு ஏதாவது வகையில டிஸ்டர்ப் பண்ணாங்களா? பாதுகாப்பு கொடுத்து எந்த அளவுக்கு அவர்களோட இணைந்து செயல்படுமோ இது அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுதான் நடந்துகிட்டாங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தில் 40 நாட்களாக போராட்டம் நடக்குதுன்னா தமிழக அரசு என்னங்க செய்யுது சார்? ஒரு போராட்டங்கள் மக்களுக்கு விளக்கி இருக்கலாமே, அந்த போராட்டம் இருக்கலாம். அதாவது ஜல்லிக்கட்டுல இப்படி ஒரு சம்பவம் தடியடி நடத்தின கூட ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு கூக்குரல் இட்டவர்கள் தான் இந்த மாதிரி ஊடகங்களும் எதிர்கட்சியினரும். சார் நான் சொல்றேன், மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுதான் அரசாங்கமும் காவல்துறையும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்கு. அந்த வகையில் தான் ரெண்டுமே செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா விபரீதம் என்னாச்சுரா, இவங்க அண்ணா தெரியுமா அந்த எண்ணெய் மண்ணெண்ணை எடுத்துக்கொண்டு செடிகளுக்கெல்லாம் ஊத்தி கொளுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன போயிருக்கு தெரியுமா? மக்களை வந்து காவல்துறையினர் அதை தடியடி நடத்தியதால் அங்க மிகப்பெரிய விபரீதம் தடுக்கப்பட்டது. இது வந்து இவர்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, இது அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும். திமுகவினுடைய என்றையும் காலகட்டத்தில் எதிர்கட்சியா இருக்கும்போது அவர்களுக்கு பழக்கமான விஷயம், அதை மக்கள் எந்த ஏற்றுக்கலாம். இரண்டு முறை சுற்றுச்சூழல் மந்திரியாக இருந்த ராசாவாக இருக்கட்டும், அண்ணன் சொல்லிட்டோம், ராசாவாக இருக்கட்டும், டி ஆர் பாலாவாக இருக்கட்டும், இந்த மீத்தேனாக இருக்கட்டும், கெயிலாக இருக்கட்டும், நல்லது கெட்டதுக்கெல்லாம் அடுத்த விஷயமாக அவர்கள் நெடுவாசல் பிரச்சனை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதரவு கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து இடத்தை கொடுத்து எல்லாம் செய்த திமுக இன்றைக்கு மக்களை ஏமாற்றும் விதமாக போராட்டத்தில் அரசியல் கட்சியிலான எதிரான பிரச்சனைக்கு வரல. திரு நாராயணசாமி துணை முதல்வராக இருந்த போது 91
இன்னொன்னு பார்க்கும்போது வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவதற்கு சில நிலைப்பாடுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. உங்களுடைய பார்வை எப்படி? இப்போ இந்த நெடுவாசல் எப்போ வந்துச்சுன்றதெல்லாம் விட 2006 ஆராசாதான் அதுக்கு உண்டான கிளியரன்ஸ் முதல்ல கொடுத்தது. இதெல்லாம் சும்மா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மறுபடியும் திமுக அண்ணா திமுக நான் சொல்றேன், அன்னைக்கு அங்கே எம்எல்ஏவா இருந்தது கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தான், அன்னைக்கு அங்கே எம்பி பா சிதம்பரம் காங்கிரஸ், அதனால இங்கேயும் வந்து திமுக ஆட்சி தான், அங்கேயும் திமுக ஆட்சி தான் மத்தியிலையும். இது வேண்டாம், நான் என்ன சொல்ல வரேன், இதை நாம் தவறு என்று சொல்ல நான் சொல்லவில்லை. அந்த திட்டத்துக்குள்ளே போகல, அதான் இல்லை, அதான் சொல்கிறேன். அந்த திட்டம் நல்ல திட்டம் தான், நான் அவங்கள பாராட்டுறேன். ஆனால் அன்னைக்கு அதை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து இது மக்களுக்கு கேடு விளைக்குன்னு சொல்வது தவறு. அதை யாரும் சொல்ல வேண்டாம். ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலும், அன்றைக்கு யாராக இருந்தாலும், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று அதை தவறு என்று சொல்வது தவறு. அப்படி இதை தவறு என்று சொன்னால் அன்று செய்ததற்கு மன்னிப்பு கேட்டு விட்டு நாங்கள் தவறு செய்யலாம். இல்ல இல்ல, அதுக்குதான் சொல்ல வர வேணான்றேன், அது தவறு இல்லைன்றேன். முக்தர் கொஞ்சம் அந்த திட்டத்தை பத்தி பேசுறது முக்கியம் சார், அவசியம் இருக்கு. சொல்ல வரது மக்களுடைய அப்படி இல்லை, அப்படி வேணாம், அது வேணாம், அது வேணாம். ஒரு பொறுப்புள்ள சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினராக, மக்களோடு மக்களாக, சாமானியனாக நம்முடைய கடமை என்னவென்றால், இது குறித்த நான் வந்து அந்த சட்டமன்ற அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடன் ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டேன், கோவை செழியன் அவர்களுடன் கலந்து கொண்டேன். இந்த விவாதத்தில் பேசும் பொழுது கூட நான் உடனடியாக அன்றைய தினம் ஓஎன்ஜிசியினுடைய பொது மேலாளருடன் என்ன பேசினேன் என்பதை உடனடியாக என்னுடைய மொபைல் ஃபோனில் நான் கொடுத்த பாருங்கள், இதில் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம்னு. அவரும் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டார். இது நடந்தது வேற ஒரு தொலைக்காட்சியில். ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே பொறுப்பு தான் மிக முக்கியமே தவிர, பொறுப்பை தட்டி கழிப்பதோ அல்லது இன்னொருவர் மீது குறை சொல்வதோ அவசியம் இல்லை. இங்கே தொடர்ந்து அதான் நடந்து கொண்டிருக்கிறது, அது வேண்டாம், அரசியல் ரீதியாக விட்டுருங்க. ஆனால் நீங்கள் ஒரு அரசு, இப்போ ஜவஹர்அலி பேசுகிறாருன்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக அவர் பேசுகிறார், நானும் ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக, அதாவது பிஜேபி மத்திய அரசு அப்படின்னு தான் பேசுகிறோம். இவர் எதிர்கட்சின்னு பேசுகிறார். இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம மறக்கணும். ஏன்னா இவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, இவங்களும் அதில் ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அப்படி வகிக்கும் போது அங்கே இப்போ பிரச்சனையை என்ன எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்க்கணுமே தவிர, ஒட்டு மொத்தமாக கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு அந்த இவங்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ராமநாதபுரத்தில் போடுங்க அப்படின்றார். அப்போ ராமநாதபுரம் வந்து தவறு பண்ணிடுச்சா? ராமநாதபுரம் மக்களுக்கு எதனா ஆச்சுன்னா பரவாயில்லையா? சரி, இதுதான் இதுதான் இஷ்யூ நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. அதாவது ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. அதாவது இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்களில் இருக்கிறது, அதனால் விவசாயம் பாழாகிறது என்று சொல்வது தவறான விஷயம். அதை இரண்டு முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுக ஏதாவது இதுவரைக்கும் பேசுறாங்க கிடையாது இல்லைங்க. நான் சொல்றது இல்ல, தமிழ்தாசன் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் உங்களுக்கு குறை சொல்லலைங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். இல்லைன்ற நான் குற்றச்சாட்டே சொல்லலைங்க, நான் குற்றச்சாட்டு சொல்ல, அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அப்போது அதுதான் அதற்கு உண்டான எதிர்வினையாக நம்ம இதை பேசி தான் ஆகணும். நான் அவங்க மேலே தவறு இல்லைன்னு தான் சொல்கிறேன். நான் அவங்க அன்றைக்கி அதை பேசலை, இன்றைக்கி பிரச்சனை இது வேண்டாம்னு அவங்க சொல்லக்கூடாது. இன்றைக்கி திமுக வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் மக்கள் வந்து எதிர்வினையாற்றுறாங்க. இன்றைக்கி திமுக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அந்த பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. ஆட்சியர் வரலையா? இப்போ இவர் சொல்கிறார் ஆட்சியருக்கு உடல்நிலை சரியில்லை, வரலன்றார். எனக்கு அது தெரியாது, ஆனால் அவர் ஆளுங்கட்சி கேட்டுதான் வந்திருப்பார். எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியாது. ஆனால் தெரியாது என்று அதில் வந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்றது இல்லை. நான் நகரலை, நான் நகரலை. அவருடைய பொறுப்பை அவர் தட்டு கழித்து தான் நான் கருதவில்லை. ஏனென்றால் எல்லாரும் வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஓஎன்ஜிசி கூட பல்வேறு விளக்கங்களை நான் வேணால் தேதி வரை அவங்களுக்கு கொடுக்குறேன். பல்வேறு விளக்கங்கள் அது ஒரு பாருங்க, ஓஎன்ஜிசி அப்படின்ற நியாயமானதா முக்தர்? ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன். ஓஎன்ஜிசி என்கிற நிறுவனம் யாருடைய சொந்த நிறுவனமும் இல்லை, அது ஒரு பொது நிறுவனம்.
அது பொதுத்துறை நிறுவனம் இந்த நாட்டிற்கு சொந்தமானது இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது புரியுதுங்க இத்தனை வருஷம் ஏத்துக்கல இல்லங்க இத்தனை வருஷமா அதை ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்ப இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது இதுதான் விஷயமே அப்போ இன்னைக்கு அறியாமை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மக்களுக்கு தெரியாது பாவம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கல்வி அறிவு வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவு வேறு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த தொழில்நுட்ப அறிவு வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவு வேறு மக்களுக்கு அறியாமைன்னு சொல்வது அது அறியாமை என்கின்ற மாயையில் வேண்டும் என்றே சொல்வதுதான் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க இந்த அறியாமை நான் ஏத்துக்க முடியாது இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா மக்கள் மீது குற்றம் சுமத்துறீங்க மக்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை எடுத்துக்கிறதுனா சார் அறியாமைனா என்ன மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இதை பத்தி அப்படிங்கறது அறியாமை ஆனால் தூண்டி விடுவது என்பது வேறு இன்னைக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு தொடர்ந்து சொல்வது தவறான விஷயம் இன்னைக்கு சில ஊடகங்கள்ல நான் பார்த்தேன் இது இது ஒரு நெகட்டிவ் சைடு மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க சில எதிர்கட்சிகள் நெகட்டிவ் சைடு மட்டும் திமுக நெகட்டிவ் சைடு அதை தான் அவர் சொல்றாரு திமுக நெகட்டிவ் சைடு மட்டும்தான் பேசுது திமுக அதிமுக பிஜேபி இல்லாமே அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் அப்படிதான் பேசுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுதான் கொண்டு போக நானும் எதிர்பார்க்கறேன் இல்ல அப்படிதான் கொண்டு போகணும் நான் தான் முதலே சொல்றேன் ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னா இன்னைக்கு அந்த மக்களிடம் ஒரு கான்பிடன்ஸ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அந்த மக்களிடம் இது 15-20 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் சிறு பழுது ஏற்பட்டிருக்கிறது அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதையும் அதே போல இங்கு இது போல அசம்பாவிதங்கள் நடக்காது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி அதாவது இந்த 2008 ஆரம்பிக்கும் போதே அந்த மக்களிடம் நிலத்திற்கும் மக்களுக்கும் அந்த சுற்றுச்சூழலுக்கும் எவ்வித பாதிப்பு ஏற்படாது என்பது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருப்பாங்களா கொடுத்திருந்து மக்கள் இப்படி பண்றாங்களா இல்லை சார் கண்டிப்பாக கொடுத்து விளக்கம் நான் மறுபடியும் கண்டி உறுதியாக கொடுத்திருப்பார்கள் ஏனென்றால் இந்தியாவில் 5000 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி எண்ணெய் என்ன குழாய்கள் இருக்கின்றன அதே போல் இங்கே மட்டுமே 160 இடத்துல எடுக்கிறாங்க இங்கே ஏன் இங்கே எடுக்கிறாங்க ஒரு 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 ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு நான் ஆந்திராவில் இந்த கெயில் பைப்லைனில் ஏற்பட்ட அந்த விபத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சார் விபத்துன்னு தானே சொல்கிறீங்க அப்போது யாரும் வேணும்னு திட்டமிட்டு செய்யணும்னு சொல்ல வரேன் சார் விபத்து நான் தான் முதலே சொன்னேன் செம்பரம்பாக்கம் ஏறி உடச்சிக்கிச்சுன்னா அந்த அந்த செம்பரம்பாக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விபத்து எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாகும் ஒரு நிமிஷம் ஜவஹர்லி அதனால செம்பரம்பாக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள் நாங்க ஏன் சென்னை மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா இதுதான் விஷயமே நீங்க அப்படி பார்க்க கூடாது இது மொத்தமாக பொது நலனாக பார்க்க வேண்டும் நான் என்ன சொல்ல வரேன் இஷ்யூ என்னன்னா இங்க இந்த பைப் லைன் போகுது இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குது ஒரு அரசாங்கம் அது மத்திய அரசோ மாநில அரசோ ஈவன் எதிர்கட்சியாக இருந்தால் கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட மக்களுடைய பிரதிநிதி அரசும் சரி எல்லா அனைவருமே இதனுடைய முக்கியத்துவத்தை பொறுப்பை இதனால் ஆபத்து எதுவும் வராது என்பதை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது அவருடைய கடமை ஓகே இந்த கதிராமங்கலம் இந்த போராட்டங்கள் மெரினா ஃபார்முலாவை பின்பற்றுகின்றதா அப்படி பின்பற்றினால் சரியா தவறா இதை பத்தி முழுமையாக ஆராய்வோம் அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும் மக்கள் மேடை தொடர்கிறது திரு ஜவஹர் அலி மெரினா ஃபார்முலா பின்பற்றப்படுகின்றது ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது மெரினா ஃபார்முலா சரியானதா தவறானதா அப்படி பின்பற்றினால் இது தவறு என்று சொல்லலாமா அதாவது ஒரு வில்லங்கமான ஒரு கேள்வியே கேட்டுட்டு ஒரு விளக்கத்தை பெற விரும்புகிறீங்க அதில் வந்து ஏன்னா மெரினா ஃபார்முலான திருமங்கலம் ஃபார்முலான்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் மெரினா ஃபார்முலான்னு நான் கேள்வியே படலை இப்போ புதுசாக வந்துருச்சு இல்லை மெரினாவுக்கு ஃபார்முலாவே இல்லை மெரினாவில் தான் மக்கள் இயக்கம் போராட்டம் அந்த மக்கள் இயக்கத்தினுடைய போராட்டத்தை வந்து அமைதியான முறையில் கையாண்டி அது சில வன்முறையாளர்களின் பேரில் வந்து எந்த ஒரு தலைமை இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு போராட்டங்களை முன்வைத்தார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கீங்களா அந்த அடிப்படையில் இந்த கதிராமங்கலத்தில் எல்லோரும் மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்று கூடி சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்றது இது அரசுக்கும் ஒரு அச்சம் இருக்கின்றது அதனால தான் அரசு இது போல நடவடிக்கைகள் மேற்கொண்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது சார் அதாவது சார் இந்த திட்டம் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய பொது நிறுவனம் இதற்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுவதே தவறானது ஏனென்றால் எந்த வகையிலும் முதலமைச்சர் ஒரே ஒரு விஷயம் சார் மத்திய அரசினுடைய திட்டத்தின் மீது நேரடியாக எதிர்ப்பை அதிகப்படியான திட்டங்கள் பார்க்கும்போது பெருமளவு சொல்ல போட்டா மத்திய அரசு திட்டங்களை கூடாது என்று எப்படி இவர்கள் வந்து தடை பெற்றார்கள் நீதிமன்றம் மூலம் அதை தான் தமிழக அரசு செய்ய முடியும்
40 ஆண்டுகள் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு விளக்கம் அளித்திருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுத்து அந்த அறியாமை போக்கி இருக்க வேண்டும். இதில் எதை நீங்கள் பின்பற்றினீர்கள், எதை முயற்சி செய்தீர்கள் என்னோட கேள்வி. அதாவது சார், இந்த போராட்டம் ஒரு மாசமா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க. இந்த ஒரு மாசமா நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு தினம் ஒவ்வொரு அதிகாரிகள் போய் இந்த போராட்டத்தில் நீங்க வந்து அமைச்சர்கள் போனாங்களா? அமைச்சர்கள் சார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அமைச்சர்கள் போறதுனால வந்து இது ஏற்கனவே ஒரு நாள் இரண்டு நாள் போராட்டங்கள் சொல்லலாம். ஒரு போராட்டத்தில் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் போறதுனால என்ன பயன் சார்? அதாவது நான் அமைச்சர் போறதுனால பயன் இல்ல சார். தேவையில்லாமல் அங்க வந்து ஏன்னா இன்றைக்கு இந்த தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி தேவையில்லைன்னு சொல்றீங்க? ஒரு அமைச்சர் சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது
வேண்டும் என்ற போராட்டத்தில் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய குழாய்களை எடுக்கணும், மாநில அரசாங்கம் எப்படி எடுக்க முடியும்? முதல்ல சென்று அந்த மக்களை சந்தித்து சார் இங்க கேளுங்க சார், சென்று அதிகாரிகள் தான், அதிகாரிகள் தினமும் போய் ஏற்கனவே பல முறை விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய போராட்டம் அமைச்சர் போக கூடாதா? போக கூடாது சார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விலை அதை விட வேற ஏதாவது வேலை அதிகமா இருக்குன்றதா? இல்ல இல்ல, நீங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். அதாவது சட்டமன்றம் நடக்குது இந்த சமயத்துல, இதுவரைக்கும் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி அதிகாரிகள் போய் விளக்கம் கொடுத்துட்டாங்க. விளக்கம் கொடுத்து கொண்டே சட்டமன்றம் எப்போது நடந்து கொண்டிருக்கு? இப்பதான் ஒரு பத்து நாளா நடந்து போராட்டம் எப்போது நடந்து கொண்டிருக்கு சார்? ஒரு மாதமா நடந்து கொண்டா கூட, அதாவது நான் என்ன சொல்றேன், மக்களுடைய போராட்டங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க கூடிய அரசாங்கம் செயல்படுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் பார்க்கும் போது, சட்டமன்றத்தில் பார்க்கும் ஒரு தடியடி நடைபெற்றது, அது வந்து லேசாக நடைபெற்றது என்பது எதன் ஆய்வு மூலமாக எடுத்துரைக்கிறார்? ரிப்போர்ட் தான், அது ரிப்போர்ட். அதாவது லேசான தடியடி தான், லேசான என்னன்னா, அந்த அது என்ன ஆச்சுன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய அதாவது காவல்துறை மீது அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. அதனால இது எப்போதுமே சொல்லக்கூடிய குற்றம் இல்ல. காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சார், தாக்குதல் நடத்தின அதற்கு பிறகுதான். அதுல விபரீதம் மிகப்பெரிய எனக்கு வாய்ப்பு கொடுங்க, மிகப்பெரிய விபரீதம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அன்றைக்கு காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க, லேசான தடியடி. இதற்கும் இந்த சம்பவம், அதாவது மக்களுடைய போராட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழாய்களை எடுக்க வேண்டும். அதற்கு மாநில அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விதான் வைக்கிறேன். இது நியாயம் தானே? அறியாமை, மக்களுடைய கவனக்குறைவு, மக்கள் பின்புலத்தில் யாரோ திசை திருப்புகின்றார்கள் பல கருத்துக்கு முன்வைத்தங்க. இப்போ அரசுடைய, மாநில அரசுடைய பார்வை, அமைச்சர்கள் செல்லவில்லை, அங்கு போயிட்டு மக்களுக்கு விளக்கம் கொடுக்கவில்லை, அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை, இப்படி அரசுடைய கவனக்குறைவு என்றால் நீங்க எதை சொல்வீங்க? இல்ல, அதாவது மாநில அரசு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற என்ன செய்ய முடியும் என்ன தவறு? ஏன்னா எந்த ஒரு விவகாரமானாலும் மாநில அரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் எதையுமே மத்திய அரசால் செய்ய முடியாது. இதுதான் விஷயம். இப்போ இந்த மத்திய அரசு முழுமையாக பெற்ற பிறகுதான் இந்த ஆயில், ஆயில் ஐயா நான் முடிச்சிடறேன், இந்த ஓஎன்ஜிசினுடைய வேலை வந்து ஆயில் எடுக்கிறது, அது அப்படியே சப்ளை ஆகுது, இதுதான் ஓஎன்ஜிசினுடைய வேலை. ஆனால் அது குறித்த சமுதாய விவகாரங்கள் அனைத்துமே மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும் போது இந்த திட்டத்திற்கு அன்றைக்கு ஆதரவு அளித்தவர்கள், ஒப்புதல் அளித்தவர்கள் யாரு? இன்றைக்கு திட்டம் நடைமுறையில் இருக்கும் போது அந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு மக்கள் கொந்தளிக்கும் போது அந்த திட்டத்தை வேணாம் என்று தடுப்பதற்கு மாநில அரசாங்கத்தால் முடியுமா என்பதை என்னுடைய கேள்வி. இந்த பிரச்சனையை கையாள வேண்டியது மாநில அரசினுடைய கடமைதான். இப்ப நான் வந்து மாநில அரசு தவறாக செயல்பட்டதுன்னு எதனா சொன்னா அவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம். விஷயம் என்னன்னா, மாநில அரசு தன்னுடைய அரசு அதிகாரிகளை கொண்டு, அது காவல்துறையோ வருவாய்த்துறையோ எந்த இதுவாக இருந்தாலும், அதே மாதிரி இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலிருந்து அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே இந்த திட்டம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று தான் நடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அதுக்கு தான் மத்திய அரசு வந்து ராயல்ட்டி கொடுக்குது, மாநில அரசாங்கத்துக்கு பணம் போகுது, பணம் போகாதெல்லாம் இல்லை, பணமும் போகுது, வருவாய் வருது. இதில் விஷயம் என்னென்னா, அது நான் மாநில அரசு தான் சொல்கிறேன். இப்போ இதில் மாநில அரசு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது, மத்திய அரசு
ஆய்வு நடத்துகிறது. அதன் பிறகு எல்லாமே இப்ப நீங்க இதுல நெடுவாசல்ல கூட அனுமதிக்க முடியாது. நெடுவாசல்ல கூட மத்திய அரசு பிறகு மாநில அரசு தான் அனுமதிக்கிறது என்று சொல்றது வந்து எந்த வகையில ஏற்படுகிறது? ஜல்லிக்கட்டு விஷயத்தை நெடுவாசல கேளுங்க. நெடுவாசலுக்கு இப்ப அந்த திட்டம் நடக்காததுக்கு காரணம் யாருன்னு கேளுங்க. ஜல்லிக்கட்டு விஷயம் நடைமுறைப்படுத்தியது மத்திய அரசா மாநில அரசா? சார், ஜல்லிக்கட்டு விஷயத்துக்காக மாநில அரசு, மாநில முதலமைச்சர் வந்து மத்திய அரசாங்கத்தோட இணைந்து செயல்பட்டு அதை வெற்றிகரமா முடிச்சு வச்சாருன்னா மாற்று கருத்து இல்ல. நெடுவாசல் நெடுவாசல் ஒரு மக்களுக்கு பாதிப்புக்கு உண்டாக கூடிய ஒரு திட்டத்தை மக்களை அழித்துதான் நிறைவேற்றணும். ஏன் ஊபியில மத்திய டெல்டா பகுதியில மட்டும் ஏன் குறிவைத்து மத்திய அரசாங்க இல்லாமல், மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு செயல்படுத்தாதுன்ற ஒரு கேள்வியும், அப்போ இப்ப இந்த திட்டத்துல வந்து மாநில அரசுக்கு ஒரு இது அதோட கணிசமான ஒரு நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறேன். சரி, இது ஏற்கனவே உள்ள திட்டம் சார், புதிய திட்டமே இல்லையா? மாநில அரசுடைய நிலைப்பாடு அதான் புதிய திட்டமோ பழைய திட்டமோ மாநில அரசினுடைய 100% ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த திட்டத்தையுமே மத்திய அரசு செயல்படுத்த முடியாது. ஒத்துக்கிறாங்க, இதுதான் உண்மை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்ல கண்டிப்பா, அதனால நாங்க வந்து நான் மறுபடியும் சொல்றேன், காவல்துறை வேண்டும் என்றே எந்த ஒரு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கண்டிப்பாக எனக்கு தெரிந்த வரையில் இது போன்ற ஒரு இது பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷில் மெயில்டு லட்டி சார்ஜ்னு சொல்லுவாங்க. நான் கூட பல போராட்டங்களில் டெல்லியில் கூட கேபிஎஸ் கில்லுக்கிட்ட கூட நான் அடி வாங்கியிருக்கிறேன். மெயில்டு லட்டி சார்ஜ் தான், அது வேறு. அந்த மாதிரி இது ஒரு மெயில்டு லட்டி சார்ஜ் என்று சொல்லும்போது வார்த்தைகளில் லேசான தடியடி, உடனே அது அந்த லேசானன்றதுக்கு ஒரு இன்வெர்ட் எடுக்கமா போட்டு அதை பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்கிறது அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் அங்கேயே வந்து அந்த அந்த நெருப்பு பிரச்சனை வந்திருக்கும், அதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ரிப்போர்ட் வந்திருக்கும், முதல்வர் வந்து இதில் சட்டசபையில் படிச்சிருப்பார். நம்ம அதை அதை பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிப்போர்ட் விட்டுங்க, நான் என்ன கேட்குறேன், அமைச்சர்கள் செல்லவில்லை? இல்லை, அமைச்சர்கள் சென்றிருக்கலாம். இல்லை, தாராளமாக சென்றிருக்கலாம். அதனுடைய அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஒருவேளை அமைச்சர் சென்றிருந்தால் அவருடைய பதில் வந்து அங்கே போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அது கேட்டது எனக்கு தெரிஞ்சு. அது ஏற்கனவே பிரச்சனைகள் சென்றிருக்காங்க, நெடுவாசலுக்கு போயிருக்காங்க, அது வேற இல்லைங்க. அதிகாரிகள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்க வராதிங்க, இந்த இடத்துல பதட்டமா இருக்குது, வந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆகும் சொல்லிருக்கலாம். இல்ல, நீங்க சொல்றது எனக்கு தெரியும், நான் சொல்றேன் ஆரம்பத்தில் முதலே இல்லைங்க முயற்சி. இல்ல, அதுதான் சில பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும், பேச்சுவார்த்தை நடக்கிறது தீர்ந்துவிடும் நினைத்திருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் இங்கே நடக்கூடாதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 160 எண்ணெய் கிணறுகள் இருக்குது. இவர் சொல்கிறாரு டெல்டா மா அங்கே தான் நடக்கணுமா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்குது, ராஜஸ்தானில் நடக்குது, மத்திய பிரதேசம் நடக்குது, குஜராத்தில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது. அப்படி இல்லைங்க, புரியும். அதாவது இது விதண்டாவாதம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இந்தியா என்பது இந்த நாட்டில் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் எடுக்க முடியும். நாளைக்கு ராமநாதபுரத்தில் போய் எடுங்கன்னா ராமநாதபுரத்தில் இருந்தால் தானே, இருந்தால் கண்டிப்பாக எடுப்பாங்க. அங்கே இல்லையே, எங்க இருக்குதோ அங்கதான் எடுக்க முடியும். இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக முனைப்புடன் செயல்படுவதற்கு அரசுடைய பலவீனம் இருக்கா இல்லையா? இல்ல, அரசினுடைய பலவீனம் என்பது தமிழகத்துல தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல உறுதியாக ஒரு ஸ்திரமான நல்ல தலைமை இல்லை என்பது உண்மைதான். அதனால் அதை வந்து உபயோகித்துக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் வந்து நாம யார சொல்ல முடியும்? ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, கருணாநிதி அவர்கள் உடல்நலம் இல்லாது இருக்கிற காரணத்தினால, இந்த ரெண்டு பேருனுடைய உண்மையிலேயே அந்த தலைமை இல்லாத தலைமைக்கு நீங்க சொல்லலாம். ஆனா அரசுடைய பலவீனம்னா இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துறது. கலைங்க, நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன், தமிழகத்தை பொறுத்தவரையில ஆளுமைகள் தான் இங்க தமிழக அரசு சரியான கையாண்டிருக்கான்னு கேக்குறேன். இந்த விஷயத்துல தமிழக அரசு இதான் அதாவது சொல்லலாம், அந்த தலைமை இல்லாத காரணம், சரியான தலைமை இல்லாத காரணத்துல கையாள முடியும். கண்டிப்பா இருக்கு, அதுல ஒன்னும் தலைமை அரசியல் போவாதீங்க, இல்லங்க அரசியலுக்கு போவாதீங்க. நான் அரசியல் பேசல, நான் தவறா சொல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், கடந்த 40 ஆண்டுகளாக தமிழக அரசியல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்களை சுற்றி நடக்கிறது என்பது உண்மைதான். நான் ஏத்துக்கிறேனே, அவருடைய விஷயத்தை சுற்றி தான் நடக்குது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
அதே மாதிரி தான் ஜெயில எடுத்தாரு போது நீங்க இல்ல சார் இப்போ அவர் ஒருவேளை கருணாநிதி அவர்கள் இன்று ஆக்டிவா இருந்தா உடல்நலம் சரியில்லாத இருக்கிற காரணத்தினால அவர் சொல்வதற்கும் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முடிவெடுத்துள்ளார் இல்லைங்களா இல்ல அது வேற நீங்க மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதான் பாக்கணும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்கும் ஜெயலலிதா அவர்கள் சொல்வதற்கும் உறுதியாக வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் ஒப்பிட்டு கேட்கல இப்ப திறம்பட செயல்பட்டு இருக்கா இல்ல இன்னைக்கு வீக்னஸ் இருக்குது இருக்குது ஓகே கண்டிப்பா இருக்குது நான் இந்த விஷயத்துல சொல்றேன் பலகடை சொல்றேன் இல்ல இல்ல இந்த விஷயத்துல இப்ப இவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டாங்க நான் சொல்றேன் நெடுவாசல் பிரச்சனையில கூட இருக்கக்கூடிய 31 இடங்கள்ல அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த 31 இடங்கள்ல நெடுவாசல் பகுதி இந்த பகுதி போராட்டம் நடத்தும் போது அங்க யாரும் உள்ளே வந்து செல்லவில்லை இன்னமும் தொடருது அந்த போராட்டம் ரைட் ஓகே அந்த இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் அந்த விஷயத்துல மக்கள் இன்னும் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் இப்ப இவங்க மத்திய அமைச்சர்லாம் போனாங்க ஒரு சில அமைச்சர் போய் பேசணும்னு சொன்னாங்க பேச்சு அப்ப கூட இலக்கணேசன் அவர்கள் எம்பி சொன்னார்கள் இந்தியாவின் நலனுக்காக தங்கள் நிலத்தை சில பேர் விட்டு தான் கொடுக்கணும்னாங்க அப்ப கூட கேள்வி கேட்டாங்க அப்படி நிலத்தை விட்டு கொடுக்குறேன்னா உங்க பங்களா விட்டு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒருத்தர் ஒரு இதுல சொல்றாங்க அரசியல் இல்ல அது இல்ல அதான் சொல்றேன் இருக்கு அவர் பேசுறதுக்கு அவர் கருத்து சொன்னாங்களா அங்க மக்கள் அதை சொல்ல கருத்தை சொல்ற கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்களா முழு பேட்டி சொல்ல சொல்லுங்க அவர் அந்த மாதிரி சொல்லல தெரிஞ்சு அடுத்து இங்க இருக்கு அது போல அங்க வந்து போராட்டத்துக்கு ஒரு அமைச்சரோ போய் அது ஆறுதல் சொல்வதற்கோ அது அவர்களை சமாதானப்படுத்துவதற்கான அந்த சர்ச்சைகளுக்கு நுழைந்து அது என்னன்னு செய்யணுங்கிறது இல்லை ஆனா தளபதி ஸ்டாலின் போனாரு நீங்க சொன்ன மாதிரி இவர் சதுராமங்கலத்துக்கு போனாரா போல போல போகல அங்க நெடுவாசல் சதுராமங்கலத்துக்கு அவருடைய வெற்றிடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிற போல சொல்றேன் நான் என்ன சொல்றேன் கலைஞர் கலைஞர் இருந்து கொண்டுதான் இன்றைக்கு செயல் தலைவர் தளபதி அவர்கள் மிக ஆற்றலோடு செய்து கொண்டு இருக்கிறாங்க அவர் இல்லாத இடத்தை மோடி நிரப்பி விட்டாரா பல கேள்வி நான் கேட்கிறேன் வாஜ்பாயுடைய இடத்தை நிரப்பி விட்டாரா மோடி அமைதிப்படுத்தியிருக்கிறது இதே இங்க இருக்கக்கூடிய மெரினா புரட்சி ஏற்படுத்தும் போது என்ன சொன்னார்கள் தீவிரவாதிகள் வந்து விட்டார்கள் என்று தவறான தகவல் சொன்னார்கள் இல்லையா அடித்து நொறுக்கி அங்க ஊடகத்தை எல்லா ஊடகமும் காட்டுனது அந்த போலீஸ்கார ஒரு அம்மா அதே போல போலீஸ்காரர்கள் எல்லாம் சேர்ந்து வாகனங்களை எரித்தார்கள் குடிசைகளை எரித்தார்கள் மீனவர் குப்பத்தையே பார்ப்படுத்தினார்கள் இது மட்டுமல்ல சட்டமன்றத்துக்குள்ளே காவல்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற சீருடையை போட்டுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடித்து வெளியே தாக்கினார்களா இல்லையா அனுப்பினார்கள் இல்லையா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இது போன்ற போலியான நாடங்கள் இருக்கிறது அதனாலதான் சொல்றாரு
உடனடியாக விசாரணை சொல்லக்கூடிய கருத்து போய் ஏற்படுதல்ல. போலீஸ்கர் காவல்துறை ஏற்பட ஒருவரை ஒரு இதை கலைக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? இது போலீஸ் திட்டமிட்டு செய்யறாங்க. 8 மணிக்கு இது தமிழ்தாசன் இவர் 8 மணிக்கு கசிவு ஏற்படுது. அந்த கசிவு தொடர்ச்சியா போனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும். அப்ப ஒரு 10 மணி நேரம் போன பிறகு காவல்துறை இது போன நடவடிக்கை மேற்கொள்ள வென்றால் அப்ப எப்படி தடுக்க முடியும் இது? நான் உனக்கு கேக்குறேன், அந்த மக்களுக்காக தானே தடியடி? காவல்துறை போகுது, பாதுகாப்பு மக்கள் ஒத்துழைச்சாங்களா? இல்ல இல்ல, காவல்துறை போகுறது இல்ல. நீங்க போக போக கிராமங்கள் சுற்றூர் மக்கள் எல்லாம் தொடர்ச்சியாகும்போது அந்த கசிவு நிலத்தடி நீரெல்லாம் போயிட்டா அது இன்னும் பிரச்சனை ஆகும். அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது வேற வழியே இல்ல. அந்த நிர்வாகம் தானே வரணும், நிர்வாகம் தானே இருக்கணும். ஒரு ஆட்சியினுடைய மாவட்டத்துடைய ஆட்சி வரணுமா இல்லையா? அந்த கசிவு அவங்களுடைய கோரிக்கை என்னங்க? மாவட்ட ஆட்சியர் வரணும், எங்களுடைய அச்சத்தை போக்கணும். அது வேற சப்ஜெக்ட்ங்க. நானே கேக்குறேன், கசிவு ஏற்படு தடுத்து நிறுத்தணும். அதற்கே நீங்க இடம் தரந்தான குற்றச்சாட்டு? அதுதானங்க இப்ப நீங்க சொல்றது. கசிவு வந்து என்ன அதிகாரிகள் பக்கம் என்ன சொல்றாங்க? கசிவை அதை நாங்கள் நிறுத்துவதற்கு தான் அதிகாரிகள் போனோம். அதே நேரத்தில் சில உபகரணங்கள் எடுத்து போனோம், அது அதுக்காகத்தான். ஆனா தவறா மக்கள் புரிந்து கொண்டு இது செய்யறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரே முதல்வர். அதே நேரத்துல அவர்கள் கேட்கிற கோரிக்கை இது தொடர்ந்து 3 மாதம் நான் சொல்லிட்டு இருக்கோம். இது ஆபத்தானது, வேறு நிறுவனத்தினுடைய வேறு ஏற்பாட்டில் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஆகவே நாங்கள் உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று சொல்லும்போது மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் சொல்லும்போது ஏன் மாவட்ட ஆட்சியர் வரல? நான் உங்களுக்கு கருத்து ஏற்படி நானே சொல்றேன். இப்ப இந்த கசிவை தடுத்து நிறுத்த வேண்டும், மாவட்ட ஆட்சியர் வரல. இதற்கு ஒரு உங்களுக்கு குற்றச்சாட்டு செய்தார். இதற்காக இப்ப வேற வழி இல்ல, தொடர்ச்சியா போய் கொண்டு. அப்ப இதற்காக தீர்வு வந்து அடித்து நொறுக்கி அவர்களை உள்ளே போட்டு விடுவதா? அதே நேரத்தில் நிர்வாகம் செய்கிற தவறுகளையே கண்டுகொள்ளாமல் அதுவும் ஒரு ஆட்சி இருக்கிறது நியாயமா? தடியடி தவிர வேற வழி இல்லைன்ற பட்சத்துல அந்த மக்களை அகற்றி அந்த கசிவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த முயற்சி செய்வது என்ன தவறுனு கேக்குறேன். அதைத்தான் மாவட்ட ஆட்சியர் ஏன் வரலன்னு தான் கேக்குறாங்க. ரெண்டே ஒரு நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சேன். சகோதரர் வந்து ரொம்ப எப்பயுமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் சொன்னாரு. ஆட்சியில் இருக்கும் போது இவர்களுடைய உணர்ச்சி எப்படின்னு தெரியும். எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணுமே இல்லாத போது என்னன்னு போது தெரியும். நான் முடிச்சிடறேன் சகோதரர். அவருக்கு ஒரு நான் பதில் சொல்றேன். நான் என்ன கேட்குறேன், சகோதரர் ஆட்சி காலத்தில் இந்த அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்தும் போது அந்த போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. திமுக ஆட்சியில் சொல்றேன், அடி அடின்னு அடிச்சு அவரே தலைவர், அந்த அரசு ஊழியர் தலைவர் மண்டையை உடைச்சிங்கள. அப்போ யார் உத்தரவு உங்களுக்கு அந்த அதிக போலீஸ் அதிகாரி? இருங்க சார். அப்புறம் உயர் நீதிமன்றத்துக்குள்ள பூந்து காவல்துறையை விட்டு நீதிமன்ற நீதிபதியினுடைய மண்டையெல்லாம் உடைச்சீங்களா? எனக்கு இந்த சம்பவத்தை தொடர்ச்சியான போராட்டங்கள் அரசின் பலவீனமா மக்களின் அறியாமையா நம்ம தொடர்ச்சியாக விவாதித்தோம். உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.